ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உலகராஜா. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1570 கோடி நிதியை வந்து திரட்டுறதுக்கு ஒப்புதல் அளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டரை வந்து மத்திய அரசுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் சூரப்பா வந்து சொல்லியிருக்காரு. ஏன் அந்த 1570 கோடி, அதனால் மாணவர்களுக்கு என்ன விதத்தில் பாதிப்பு ஏற்பதற்கான வாய்ப்புகள் என்ன, அதை பற்றி பார்க்க போகிறோம். இதில் இப்போ நடக்கிற அரியர் எக்ஸாம் வச்சு ஒரு அரசியல் பண்ணுறாங்க இல்லையா, அதோட தாக்கம் என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், நிறைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரிய வரும். இப்போ நடக்கிற ஒரு அரியர் எக்ஸாம் வச்சு நடக்கிற அரசியலை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியை ஒரு ரெண்டு பிரிவாக பிரிக்கிறதுக்காக அரசாணையை வந்து நிறைவேற்றிருக்காங்க. அதை வந்து ஆளுநர் அப்ரூவலுக்காக அமுச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இன்னும் ஆளுநர் வந்து அந்த மசோதாவுக்கு வந்து ஒப்புதல் அளிக்கலை அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கிடையில் தான் அண்ணா யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் எம்கே சூரப்பா மத்திய அரசுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு. அண்ணா யூனிவர்சிட்டியோட தரத்தை உயர்த்துறதுக்கு எங்களுக்கு வந்து நிதி தேவைப்படுது, அதுக்கு வந்து 1000 கோடி தேவைப்படுது அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. அந்த 1000 கோடியை வந்து தமிழக அரசு வந்து ஒதுக்க மறுக்கிறதுக்காக அவர் வந்து அந்த லெட்டரில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. மத்திய அரசு கிட்ட இருந்தும் எங்களுக்கு வந்து நிதி வந்து வரல அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இப்படி இருக்க பட்சத்தில் அண்ணா யூனிவர்சிட்டியோட தரத்தை உயர்த்துறதுக்கு நாங்களே எங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறோம், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியை வச்சே நாங்கள் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சூரப்பா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. அவர் எப்படி அவர் சொல்லியிருக்காருன்னா, ஸ்டூடெண்ட்ஸோட தேர்வு கட்டணம், கல்வி கட்டணம், இப்போது காலேஜ் ஏதாச்சும் அண்ணா யூனிவர்சிட்டி கூட அட்டாச் பண்ணால் அதுக்கான கட்டணம் சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே வச்சு வருஷத்துக்கு 314 கோடி வந்து நிதி திரட்ட போகிறதா வந்து டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் வந்து அவங்க அந்த 1000 கோடியை அடைஞ்சிருவாங்க, அதாவது கிட்டத்தட்ட 1570 கோடியை வந்து அவங்க அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்கே சூரப்பா வந்து அந்த லெட்டரில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்காக இந்த அண்ணா யூனிவர்சிட்டியை பிரிக்கிற மசோதா இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஒப்புதல் வழங்கக்கூடாது, அதுக்கு வந்து தடை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசுக்கு எம்கே சூரப்பா வந்து கடிதத்தை அனுப்பியிருக்காரு. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெளிவாக தெரியும், அதாவது ஒரு பிஸ்னஸ் ஓரியன்டாகவே இது பார்க்கப்படுதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குற எல்லாருக்குமே ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல தோண ஆரம்பிக்குது. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 314 கோடி நாங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் ஒர்க் பண்ண போகிறோம், அடுத்த 5 வருஷத்தில் 1570 கோடியை வந்து நாங்கள் நிதி திரட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி செயல்படுதுன்னா அது எந்த விதத்தில் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. அந்த பருமனை கண்டிப்பாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மேலே தான் இவங்க போடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி எக்ஸாம் ஃபீஸ் ஆகட்டும், ரீவேலுஷன் ஃபீஸ் ஆகட்டும், எல்லாமே ஹையராக தான் இருக்குது அப்படிங்கிறது நிறையா கம்ப்ளைண்ட் வந்து வந்துகிட்டு இருக்கு. இப்போ இவங்க மாதிரி இது மாதிரி அவங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணும்போது அதோட ரேட்டெல்லாம் இன்னுமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. தேர்வு கட்டணமாகட்டும், கல்வி கட்டணமாகட்டும், ரீவேலுஷன் அதோட ஃபீ ஆகட்டும், எல்லாமே உயர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தரமற்ற காலேஜஸுக்கு ஒப்புதல் அளிக்கிறதுக்கும் நிறையா வந்து சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு நிறுவனம் வந்து டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுன்னா அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ கண்டிப்பாக அவங்க எல்லாமே பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அரியர் எக்ஸாம் வச்சு ஒரு அரசியல் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும் அண்ணா யூனிவர்சிட்டி ஆகட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு அரசாணையை வந்து வெளியிட்டாங்க, அரியர் எக்ஸாம் மாணவர்கள் எல்லாரையுமே தேர்ச்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசாணையை வந்து வெளியிட்டாங்க. ஏன்னா பேண்டமிக் சுச்சுவேஷன் வந்து அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அண்ணா யூனிவர்சிட்டிக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் இருக்க ஒரு கான்ஃப்ளிக்னால முன்னாடி இருந்தே நிறைய ஒரு கான்ஃப்ளிக் வந்து போயிட்டே இருக்குது அண்ணா யூனிவர்சிட்டிக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும். ஏன்னா வந்து நிறைய குளறுபடிகள் ஏற்பட்டுருந்துச்சு. முன்னாள் வைஸ் சான்சலரான பாலகுருசாமியே சொல்லியிருக்காரு, நிறைய வித ஊழல் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அதை கருத்தில் கொண்டு தான் தமிழக அரசு வந்து அதை வந்து ரெண்டாக ஸ்பிட் பண்ணால் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ரெண்டாக பிரிச்சா ரிசர்ச்சாக இருக்கட்டும் காலேஜஸாக இருக்கட்டும் ரெண்டுத்தையுமே மேனேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மசோதாவை வந்து அவங்க நிறைவேற்றிருக்காங்க. அப்படி மசோதா நிறைவேற்றினா ஆப்வியஸாக அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வர வருமானங்கிறது கம்மியாயிடும், அது எல்லாமே தமிழக அரசு எடுத்துக்கும். அதை கருத்தில் வச்சு தான் இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கோரிக்கை வந்து வைக்கிறாங்க, அந்த யூனிவர்சிட்டிஸ் எதையுமே ஸ்ப்ளிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இதில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனைனால தான் இப்போ அரசாணையை நிறைவேற்றுறதுக்கே அண்ணா யூனிவர்சிட்டி வந்து தயாராக இல்லை. ஏஐசிடியை வந்து காரணம் காமிச்சு, ஏஐசிடி சொன்னதபடி தான் நாங்கள் நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை காரணம் காமிச்சு தமிழக அரசு வெளியிட்ட அரசாணையை நிறைவேற்ற மறுக்கிறாங்க. தமிழக அரசு என்ன சொல்லியிருந்துச்சு, அரியர் எக்ஸாம் பசங்க எல்லாத்தையுமே பாஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து அதை வந்து நிறைவேற்றிட்டு இருக்காங்க தமிழக அரசு சொன்ன அரசாணையை வச்சு. பட் அண்ணா யூனிவர்சிட்டி மட்டும் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்காது,
ஆப்வியஸாகவே தெரியுது அவங்களுக்குள்ள இருக்க ஒரு அரசியல். அதனால் மாணவர்கள் தான் பெருமளவு பாதிக்கப்படுறாங்க. ஒன்னே ஒன்று தான் சொல்லணும், எந்தவித கல்வி நிறுவனமுமே ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஏதாச்சும் ஒர்க் பண்ணாங்கன்னா அந்த கல்வி வந்து தரமானதாக இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் பார்க்கப்படுது. அதே மாதிரி தான் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸில் 1570 கோடி வந்து நாங்கள் வந்து நிதி திரட்ட போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலிமா வந்து நிறைய மாணவர்களோட கல்வியோட நிதிச்சுமை வந்து அதிகரிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல பார்க்கணும். இதை வந்து எப்படி வந்து மத்திய அரசாகட்டும் மாநில அரசாகட்டும் கையாள போகிறாங்க, இதுக்கு மத்திய அரசு வந்து என்ன பதில் சொல்லும் அப்படிங்கிறத வந்து கமிங் டேஸில் வந்து பார்க்கலாம். அதுக்கு வந்து ரிப்ளை என்ன வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த நிதி திரட்டுறதை பற்றின உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, இது வந்து நல்லதா? ஏன்னா ஒரு யூனிவர்சிட்டியோட தரத்தை உயர்த்ததுக்கு தான் நாங்க இப்படி பண்றோம் அப்படின்னு சொல்றது வந்து சரிதான், பட் அதுக்கு மாணவர்கள் மேல நிதிச்சுமையை வந்து செலுத்தக்கூடாது. அதுக்கு வந்து என்ன அவங்க பண்ண போறாங்க அதுவும் இருக்கு. ஸோ அதை பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன், மத்தவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். இது மாதிரி இம்பார்ட்டண்டான அப்டேட்டை வந்து நீங்கள் இமீடியட்டாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், ஸ்டே சேஃப்.